யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள இந்த ஜாம்பக்காய் செடியை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதாவது இது ஜாம்பக்காய்றது ஒரு மரம் தான் ஆக்சுவலாக இதை வந்து இங்கிலீஷில் ரோஸ் ஆப்பிள் அப்படினுவாங்க அதே நேரம் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னும் சொல்கிறாங்க பொதுவாக இந்த ஜாம்பக்காயை வந்து ரொம்ப சுலபமாக வளர்த்துடலாம் நான் இதை இப்போ வச்சுருக்க எதில் வச்சுருக்கேன் அப்படின்னா வாஷிங் மிஷினுடைய ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் அந்த ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் உடனே உண்டு இல்லையா அதில் உள்ள ட்ரம்ல தான் இந்த ஜாம்பக்காய் மரக்கந்த வச்சுருக்கேன் இது ரொம்ப சின்னதாக இருந்தது இது ஆறு மாதம் கழித்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது ஆக்சுவலாக ஆறு மாதம் கழித்து வளர்ந்தோன்னே இது மாதிரி பூ வந்தது ஆனால் தன்னால் விழுந்துருச்சு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக இது சம்மர் சீசனில் தான் நிறைய காய்கள் காய்க்கும் அதனால் இது இந்த மாதிரி மொட்டு வச்சு அந்த மொட்டு வந்து லைட்டாக நல்லா பூத்துது பூத்து அப்படியே அது விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் காய் பிடிக்கல அதன் பிறகு நான் தொடர்ச்சியாக உரம் கொடுத்துட்டு வந்தேன் அதாவது இதுக்கு நான் கொடுத்த உரம் என்ன அப்படின்னா டீ கம்போஸ்ட்டு தான் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் என்னென்னா நல்ல வடிகால் வசதி உள்ள மண்கலவை நம்ம தயாரித்து வச்சோம் அப்படின்னா இது மாதிரியான சின்ன தொட்டியில் வச்சுருந்தாலே சுலபமாக இப்படி வளரும் அதே நேரம் இதனுடைய பூக்கள் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஆனால் மண்கலவை நம்ம தயாரிக்கிறப்ப இதில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா சமபங்க அளவுக்கு செம்மண் அப்புறம் சாணப்பொடி அப்புறம் வந்துட்டு டீ கம்போஸ்ட்டு அதன் பிறகு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம அந்த வேப்பம் முன்னாக்கு பூச்சி தாக்கம் வந்து வேர்புழு தாக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதை போட்டிருந்தேன் மற்றபடி வந்து பதினைந்து நாளுக்கு ஒரு முறை இல்லைன்னா ஒரு ஒரு நேரத்துக்கு மாதத்திற்கு ஒரு முறையாவது டீ கம்போஸ்ட் வந்து இதுக்கு நான் போடுவேன் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சாணப்பொடியை வந்து கொஞ்சம் போட்டு விடு போட்டு விடுவேன் ஆறு மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடை கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து திருப்பி மாட்டு இது மாதிரி பூ பூத்துது அதாவது இது சம்மர் டைமில் நல்லா காய்க்கக்கூடியது அப்படின்றதுனால இப்போ வந்து இது நல்லா பூ பூத்து கொத்து கொத்தா காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இது வந்து உங்களுக்கும் எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா எடுத்து வாங்கி வைங்க ஆக்சுவலாக நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா நம்ம செருவார கோணத்தில் உள்ள அதாவது கேரளா பக்கத்தில் பார்டர்ன்னு சொல்லலாம் நம்ம கிட்டே இருக்குது செருவார கோணம் அந்த இடத்துல உள்ள ஆத்மநிலை நர்சரி கார்டன் இருக்கு இல்லையா அவங்க வந்து எங்களுக்கு நாகர்கோயிலில் வந்து ஒரு கண்காட்சி மாதிரி போட்டிருந்தாங்க அந்த டைமில் வாங்கினேன் உங்களுக்கு விருப்பப்பட்டாங்க அங்கேயும் நீங்கள் போய் வாங்கி கிடலாம் மற்றபடி ஆன்லைன்லேயும் கிடைக்கிது மற்றபடி ஒரு சில நர்சரிகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நர்சரிகளிலேயும் நீங்கள் விசாரித்து பார்க்கலாம் இது வந்து எனக்கு தோட்டத்தில் வச்சுமே நல்லா வளருது அதுவும் சின்ன டப்பாவில் வச்சுமே நல்லா வளருது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது நல்லா வெயிலையும் தாங்கி நிற்கிது அதே நேரம் நல்லா மழை ஜோன் அடித்தாலுமே மழையும் இது தாங்கி சுலபமாக வளருது இதுக்குன்னு சொல்லி நம்ம ஸ்பெஷல் கேர் ஒன்றும் நான் இது வரைக்கும் இதுக்கு பூச்சி மருந்து அடிக்கலை ஆனாலும் இலை வந்து லைட்டாக ஒரு சைடில் கருகிட்டு போச்சு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நான் கவனிக்கலை அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த செடிக்கு நான் எந்த அளவு கேர் எடுத்திருப்பேன்னு ஆனால் என்னென்னா உரம் வந்து நான் தவறாமல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இது எப்படியாவது இந்த காயை சுவைத்து பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை ரொம்ப சுவையாக இருந்தது இந்த காய் அதாவது நம்ம பேரிக்காய் மாதிரி இருக்குது அப்படின்லாம் பேரிக்காய் விட சாஃப்ட்டாக இருக்குது நல்லா தண்ணீர் சத்து அதிகம் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தான் இது சம்மரில் காய்க்குது அப்படின்னும் சொல்லலாம் மற்றபடி இதில் வந்து நார் சத்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் செரிமானத்துக்கு நல்லது பொதுவாக இது வந்து புற்றுநோய் வர்றதை கூட தடுக்கும் அப்படின்வாங்க அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள கொழுப்பு சத்தை சீராக வச்சிருக்கும் அதனால் நம்ம ஹார்ட்டுக்கும் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இது சம்மர் சீசனில் நிறைய க நிறைய கிடைக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க பொதுவாக இது வந்து பிங்க் கலரில் இருக்கும் ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் உள்ளது ஸோ நான் இதை வாங்கினேன் இன்னொன்று அவங்க சொன்னாங்க இது கொஞ்சம் நல்லா பெருசாக காய்க்கும் சுவையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்வாங்க பிங்க் கலரில் உள்ளது உங்களுக்கு லைட்டாக புளிக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது அப்படி இல்லை நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் புளிப்பெல்லாம் இதில் இல்லை இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை கடைகளில் நம்ம அவங்க பிஸ்னஸ்க்குன்னு வளர்க்குறதை விட நம்ம வீட்டில் நம்ம இயற்கை உரம் கொடுத்து வளர்க்குறோம் அப்படின்னா அதனுடைய சுவை வந்து நல்லா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இது மட்டும் இல்லை ஈவன் நான் மாடி தோட்டத்தில் வச்ச டிராகன் ஃப்ரூட்டும் அப்படிதான் வெளியே கடையில் வாங்கி பார்த்தோன்னா அது சப்புன்னு இருக்கும் அந்த சுவை இருக்காது ஆனால் நம்ம தோட்டத்தில் போட்டு வளர்க்குறோன்னு வைங்களேன் இயற்கை உரம்லாம் போட்டு அதோடய சுவை வந்து அவ்வளவு தூரம் இனிப்பாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதை சாப்பிட்டுக்கிட்டு வெளியே போய் நம்ம சாப்பிட்றோம்னு வைங்களா அதில் வந்து சுவை வந்து சப்புன்னு இருக்கும் அது பிடிக்கவே செய்யாது ஈவன் நான் எங்களுக்கு சொந்தக்காரவங்களாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க பார்த்துட்டு சுவைச்சிட்டு அவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரிமே அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ச இடம் இருந்தால் வீட்டில் இது மாதிரியெல்லாம் இடம் இருந்து அப்படின்னா இது மாதிரி எடுத்து வச்சு வளர்த்து இதனுடைய சுவையை அனுபவித்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது நீங்கள் நர்சரியில் வாங்குறப்போ ஒட்டு வெரைட்டின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா தான் இந்த மாதிரி சின்னதில் காய்க்கும் இல்லைன்னா நல்லா இது ஒரு அஞ்சு வருஷமாவது ஆகும் அப்படின்லாம் முறையாட்டு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா மற்றபடி ஒட்டுன்றப்ப சீக்கிரமே காய்ச்சிடும் இது கரெக்டாக வந்து இதை நான் வாங்கி வச்சு அதாவது சின்ன கண்ணாக பார்த்திங்களே அந்த வீடியோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சின்ன கண்ணாட்டு நான் இதை வச்சு கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது இதுலேருந்து நான் இந்த காய் பறிச்சிருக்கேன் கரெக்டாக எனக்கு ரொம்ப அதிகமாக ஒன்றும் வரல மொத்தமே ஒரு முக்காய் கிலோ தான் வந்திருக்கும் அதாவது ஒரு எண்ணூறு கிராம் கிட்டே வந்தது அவ்வளோதான் மொத்தமே இது எல்லாத்தையும் பறித்து நான் வெயிட் போட்டு பார்த்தேன் அப்படின்னா வெறும் எண்ணூறு கிராம் தான் வந்து பார்த்துக்கோங்க சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக பல்ஜி பல்ஜாக இருந்தது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பார்க்கவே நான் நல்லா இருந்தது நான் சுவைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அளவு சுவை இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன் நான் சுவைத்து பார்த்தப்ப அப்படி ஒரு அற்புதமான சுவையாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால் தான் இதை வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்கிறேன் இதை அசால்ட்டாக நினைக்காதீங்க அதே நேரம் இது வந்து நல்ல மருந்தும் கூட அதனால் இடம் இருக்கிறவங்க இது மரமாக கூட நீங்கள் தரையில் கூட வச்சு வளர்க்கலாம் நிறைய காய்கள் காய்க்க அப்படி இல்லைன்னா நிறைய பூ பிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டீ கம்போஸ்ட் உரத்தை சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கோழி கழிவு உரத்தை இதில் சேர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நம்ம பொடி போட வேண்டியது அவசியமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நான் வந்து அப்பப்போ வந்து மீனமில்லம்லாம் மற்ற செடிகளுக்கு கொடுக்குறேன்ல அப்போ வந்து இதுக்கும் நான் மீனமிலத்தை கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் பஞ்சகாவியம் வந்து மற்ற காய்கறி செடிகளுக்கு கொடுக்குறப்ப அதையும் இதுகளுக்கு கொடுப்பேன் ஏன்னா இது வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து இப்படி காய்க்கிறதுனால இதுக்கு தொடர்ச்சியாக கொடுத்தா தான் அந்த மண் விலை எல்லா சத்துமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரும்பு பொடி கூட கொஞ்சோண்டு போட்டு விடுவேன் ஏன்னா அந்த மண்ணில் வந்து தேவையான சத்து இந்த செடிக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பீரியாடிக்கலாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது நல்லது இரும்பு பொடியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முறை ஒரு டீ ஒரு டீஸ்பூனை மேலே அப்படி தூவி விட்டாலே போதும் அப்படி இல்லைனா ஒரு நாலு அணியை மேலே போட்டு விட்டாலே போதும் அது மட்டும் இல்லாமல் களை செடி வந்து நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுறணும் மற்றபடி இதில் வேற ஒன்றும் கவனிக்க வேண்டியதில்லை அது பாட்டுக்கு நம்மளுக்கு தேவையான காய்களை தந்துடும் அதாவது சீசன் டைமில் உங்களுக்கு நல்ல காய் காய்க்கும் அந்த காய் நல்லா விளைஞ்ச உடனே நம்ம அதை பறித்து எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்க ப பாய்